அனைவருக்கும் வணக்கம். சித்த மருத்துவத்தில் இன்று சித்தரத்தை. சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் இதை கபம், வாதம், வீக்கம், இழப்பு, இருமல், காய்ச்சல் போன்றவைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். என்றாலும் நெஞ்சில் உள்ள கபத்தை வெளியேற்றுவதில் திறன் மிக்கது சித்தரத்தை. சாதாரண ஜுரம் மற்றும் சுவாச பாதிப்புகள் விலக சில துண்டுகள் சித்தரத்தை எடுத்து அத்துடன் அதை தூளாக்கி அதே அளவு கற்கண்டை தூளாக்கி ஒன்றாக கலந்து வைத்து கொண்டு சிறிதளவு தினமும் பாலில் கலந்து பருகி வர ஜுரம் மற்றும் சுவாச பாதிப்புகள் யாவும் விலகிவிடும். ஆஸ்மா குணப்படுத்த சில இறைப்பு, இருமல் என்னும் ஆஸ்மா பாதிப்பால் மூச்சடைக்கும் வேதனையை அடைவார்கள். அவர்கள் சித்திரத்தை அதிமதுரம், தாலிபத்திரி, திப்பிலி மற்றும் மிளகு ஆகிய மூலிகைகளை லேசாக வறுத்து அரைத்து பொடியாக்கி வைத்து கொண்டு தினமும் இதில் சிறிதளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வர பாதிப்புகள் விரைவில் நீங்கும். எலும்புகள் பலம் பெற இந்த பாதிப்புகள் யாழும் நீங்க நன்கு உலர்ந்த சித்திரத்தை மற்றும் அமுக்கரா கிழங்கை எடுத்து இழுத்து தூளாக்கி கொண்டு இந்த பொடியை சிறிது தேன் குழைத்து தினம் இருவேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர வெகு நாட்களாக இருந்த அந்த எலும்பு தேய்மானம் சரியாகும். இந்த சித்திரத்தையை உடைத்து சிறு துண்டுகளாக வெட்டி ஓரிரண்டு சித்திரத்தையும் மூன்று தம்ளர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து தண்ணீர் மூன்றில் ஒரு பங்காக சுண்டி வரும் வேளையில் நீரை எடுத்து வைத்து கொண்டு தினம் இருவேளை சில நாட்கள் பருகி வர வறட்டு இருமல் சரியாகும். இவ்வளவு மருத்துவ குணம் உள்ள சித்திரத்தையே நாம் பயன்படுத்தி நோயின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.